ஸோ ஹே கைஸ் வெல்கம் டு ஃபில்மி பாய். நீ நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்கணும்னா 2004 ரிலீஸ் ஆன நோட் புக்ன்ற ஒரு இங்கிலீஷ் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சூப்பரான படம், அதனால் ஸ்கிப்பாக நம்ம பாருங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு. அண்ட் படத்துக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு தினம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹாஸ்பிட்டலில் ஒரு பெரியவரை காட்டுறாங்க. அந்த பெரியவர் என்ன பண்ணுறேன்னா அதே ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒரு பாட்டிமாவுக்கு போய் கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதுவும் என்ன கதை சொல்கிறாருனா 1940 நடக்கிற ஒரு கதையை சொல்கிறாரு. அண்ட் 1940 என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு திருவிழா நடந்துட்டு இருக்கு. அந்த திருவிழாவில் யார் இருக்காங்கன்னா ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க. ஒருத்தரோட பேர் நோவா அண்ட் இன்னொருத்தரோட பேர் ஃபின்னு. நோவா தான் நம்ம படத்தோட ஹீரோ. ஃபின்னோட கேர்ள் ஃப்ரெண்டு கூட புதுசாக ஒரு பொண்ணு வந்திருக்கா, அதை பார்த்தோன்னே நோவா யார் மச்சான் இந்த பொண்ணுன்னு ஃபின்னு கையில் கேட்குறாரு. அதுக்கு அவரும் என்ன சொல்கிறேன்னா என் கேர்ள் ஃப்ரெண்டோட கசின் சம்மர் லீவுக்காக இங்கே வந்திருக்கா அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் அவளோட பேர் ஆலி அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் நம்ம நோவா என்ன பண்ணுறேன்னா ஆலி கையில் போய் பேச ஆரம்பிச்சிடறாரு. ஸ்ட்ரைட்டாக என் கூட டான்ஸ் ஆட வரியான்னு கேட்குறாரு. அவங்கள அசிங்கப்படுத்தி அனுப்பிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ராட்னம் சுற்றிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம நோவா என்ன பண்ணுறேன்னா ஏறி போய் அவங்க பக்கத்துலேயே உட்காந்துக்கிறாரு. ஏறி உட்காந்துட்டு நீ எப்போ ஃப்ரீயாக இருப்ப, என் கூட டேட்டிங் வான்னு நம்ம நோவாவும் கேட்டுகிட்டே இருக்காரு. அவங்களும் எவ்வளோ அவாய்ட் பண்ணுறாங்க, என்னால் வர முடியாது அப்படின்னு. நம்ம நோவாவும் என்ன பண்ணுறேன்னா ஹைட்டில் இருக்கிற ராட்னத்தை பிடிச்சி தொங்க ஆரம்பிச்சிடுறாரு. தொங்கிட்டே நீ இப்போ என் கூட டேட்டிங் வரியா இல்லையான்னு கேட்டுகிட்டே இருக்காரு. அவங்க இல்லை என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. ஒரு கையை விட்டு ஒரு கையில் மட்டும் தொங்க ஆரம்பிச்சிடுறாரு. சரி இப்போயாவது வா அப்படின்னு கூப்பிட்றாரு. அவங்களும் ஒத்துக்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா தொங்கிட்டு இருக்காருல அவரோட பேண்ட்டை பிடிச்சி அவுத்து விட்டுறாங்க. அங்கே இருக்கிற எல்லாருமே சிரிச்சிடறாங்க. அண்ட் அடுத்த நாள் நம்ம நோவாவும் வேலை முடிச்சுட்டு வரும்போது தான் எலியை பார்க்குறாரு ரோட்டில். பார்த்த உடனே அவங்க கையில் போய் பேசுகிறாரு. சரி நீ எப்போ ஃப்ரீ வா டேட்டிங் போகலாம் அப்படின்னு கூப்பிட்றாரு. அவங்க வந்துட்டு நான் வர முடியாது, நான் மனசு மாறிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் அவங்கள எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணிடுறாரு. அவங்களும் இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. அப்புறம் நம்ம நோவா நோவாவோட ஃப்ரெண்டு அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு அண்ட் நம்ம எலி நாலு பேரை சினிமாவுக்கு போகிறாங்க. போயிட்டு அதுக்கப்புறம் சினிமாவும் முடியுது. நோவாவோட ஃப்ரெண்டும் அண்ட் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்போ தான் நம்ம நோவா என்ன சொல்கிறேன்னா நீங்கள் ரெண்டு பேர் போங்க, நானும் எலியோ நடந்தே வந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாரு. ரெண்டு பேரும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் எலி சொல்கிறாங்க, நான் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் படம் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு பெயிண்டிங் பண்ண பிடிக்கும் இப்படின்னு நிறைய விஷயம் சொல்கிறாங்க. அண்ட் நம்ம நோவா என்ன பண்ணுறாருனா ரோட்டில் வந்து படுத்துக்கிறாரு. வா என் கூட படுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. ரெண்டு பேரும் படுத்துட்டு ரோட் சிக்னலை பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ தான் ஒரு கார் வருது. கார் வந்தவுடனே அவங்க அலறி அடிச்சுட்டு ஏந்து ஓடுறாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் நோவா சும்மாலாத வா என் கூட டான்ஸ் ஆடு அப்படின்னு சொல்லி ரோட்லேயே டான்ஸ் ஆடுறாங்க ரெண்டு பேரும். அதுக்கப்புறம் நோவா ஏலியோட லவ் வேற லெவலில் போகுது. அதுக்கப்புறம் ஏலியோ நம்ம நோவாவை பார்க்கலான்னு அவங்க வீட்டுக்கு வராங்க. அப்புறம் நோவாவுக்கு ஒரு பெயிண்டிங்கும் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அப்புறம் நோவாவோட அப்பாவும் பயங்கர ஃப்ரெண்ட்லியாக இருக்காரு. அதுக்கப்புறம் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து டின்னர் சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ளே சின்ன சின்ன சண்டைலாம் வரும், ஆனால் ஒன்று சேர்ந்துருவாங்க எப்படி இருந்தாலும். அதுக்கப்புறம் ஒரு நாள் நைட்டு நம்ம நோவா கூட சுற்றிட்டு ஏலியோ வீட்டுக்கு போகும்போது தான் அவங்களோட அப்பா வந்து உட்காந்துட்ருக்காரு. அதை பார்க்குறாங்க. அப்போ தான் அந்த பையனை உனக்கு ரொம்பவே பிடிக்குமான்னு கேட்குறாரு. அவங்கள பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஒரு நாள் லஞ்சு கூப்பிட்டு சாப்பிட்டுட்டே பேசலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்கள சரின்னு சொல்லிடுறாங்க. அண்ட் லஞ்சுக்கோ கூட்டிகிட்டு வராங்க. அங்கே அவங்களோட சொந்தக்காரங்களாக இருக்காங்க. அவங்க நம்ம நோவா கையில் என்ன கேட்குறாங்கன்னு என்னப்பா வேலை பார்க்குற அப்படின்னு கேட்குறாங்க. அவரும் நான் இந்த ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி உன்னோட சம்பளம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ரொம்ப கம்மியான ஒரு சம்பளத்தை சொல்கிறாரு. ஆனால் எனக்கு சம்பளத்து மேலாம் பெருசாக ஆசை இல்லை, எனக்கு பெருசாக தேவையும் இல்லை, அதனால் நான் பெருசாக செலவும் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் ஏலியோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா இன்னொரு வாரத்தில் நம்ம ஊருக்கு போனோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி மீட் பண்ணிப்பீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம நோவா என்ன சொல்கிறேன்னா ரெண்டு அவர் தானே ட்ராவலு, அசால்ட்டாக வந்து மீட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஏலியோட அம்மாவை என்ன சொல்கிறாங்கன்னா அவள் படிக்கிறதுக்கு நியூயார்க் போகிறான் இன்னொரு ரெண்டு வாரத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இது அவள் உங்க கையில் சொல்லலையானு கேட்குறாங்க. நம்ம நோவாவும் பரவாயில்ல சொல்லலைன்னா என்ன, இப்போ தான் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறத பார்த்து ஏலியோட அம்மாவும் பயங்கரமாக பயப்படுறாங்க. அண்ட் ஒரு நாள் நைட்டு நம்ம நோவாவை என்ன பண்ணுறேன்னா எனக்கு இந்த ஊர்லேயே பிடிச்ச இடம் ஒன்று இருக்குன்னு பாலடைஞ்ச ஒரு பங்களா கூட்டிகிட்டு போகிறாரு. ரெண்டு பேரும் பேசிகிட்டே ஒரு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகிறாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம நோவாவோட ஃப்ரெண்டு வந்துடுறாரு. வந்து ஏலியை ஊர் ஃபுல்லாக அவளோட பேரண்ட்ஸ் போலீஸ் வச்சு தேடிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நம்ம ஏலியோ நோவாவும் ஏலியோட வீட்டுக்கு போகிறாங்க. ஏலியோட அம்மாவும் தனியாக ஏலியை கூட்டிகிட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீ இனிமேல் அவன் கூட பேசக்கூடாது, அவன் என்ன தான் நல்ல பையனாக இருந்தாலும் அவன் வெறும் குப்பை தான் அவன் முன்னாடி, உன்னோட தகுதிக்கு அவன் செட் ஆக மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதெல்லாம் நம்ம நோவாவும் கேட்டுட்டு அங்கேருந்து வெளியே போகிறாரு. அண்ட் நம்ம ஏலியோ எனக்கு அவனாக ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வெளியே வந்து நம்ம நோவாவை பார்க்குறாங்க. நம்ம நோவாவும் என்ன சொல்கிறேன்னா சரி சம்மர்லாம் முடிட்டோம், நீ ஊருக்கு போ, அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அது கேலியே என்ன சொல்கிறாங்கன்னா என்னது நீ என் கூட பிரேக்கப் பண்ண போறியா, அதுக்கு எதுக்கு சம்மர் வரையும் வெயிட் பண்ணிகிட்ருக்க, இப்போயே பிரேக்கப் பண்ணிவிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம நோவா அங்கேருந்து கிளம்புறாரு. ஆனால் ஏலி என்ன சொல்கிறாங்கன்னா சாரி நான் தெரியாமல் சொல்லிட்டேன், தயவு செஞ்சு ஈரு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நோவாவும் கிளம்பி வந்துடுறாரு. அண்ட் அடுத்த நாள் காலையில் பார்த்தா நம்ம ஏலி ஊருக்கு கிளம்புறதுக்காக பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்து எல்லாரும் வச்சிட்ருக்காங்க. உடனே ஏலியோ ஓடி வந்து அவங்க அம்மா கையில் கேட்குறாங்க, இன்னும் ஒரு வாரம் இருக்கே, எதுக்கு நம்ம இப்பயே போனோம் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நம்ம இன்றைக்கே இப்பயே கிளம்புறோன்னு அவங்களும் சொல்கிறாங்க. உடனே நம்ம ஏலியோ ஓடி வந்து நம்ம நோவா இருக்கிற இடத்துல பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம நோவாவும் வெளியே போயிட்டுருக்காரு, அவரோட ஃப்ரெண்டு ஃபின்னு மட்டும்தான் இருக்காரு.
அவர் கையில் நோவா வந்தா சொல்லிட்டு நேற்று நாங்கள் போட்டது வெறும் சண்டை தான், நாங்கள் ப்ரோக்கப்லாம் பண்ணல, நான் இன்னுமே நோவாவை லவ் பண்ணுறேன், இந்த மெசேஜை மட்டும் அவங்கள சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்புறம் நோவா வர்றாரு, அவரோட ஃப்ரெண்டும் இந்த மெசேஜை அவர் கையில் பாஸ் பண்ணுறாரு. உடனே நோவா என்ன பண்ணுறாருனா ஓடி போய் ஏலி இருந்த வீட்டை பார்க்குறாரு. அவங்க கிளம்பி போயிட்டுருக்காங்க. அதனால் என்ன பண்ணுறேன்னா தொடர்ந்து ஒரு வருஷத்துக்கு அவங்களுக்கு லெட்டர் எழுதி போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காரு. ரிப்ளை வருமான்னு வெயிட் பண்ணுறாரு. ரிப்ளை ஒன்று கூட வரல. ஏலிக்கு போஸ்ட் பண்ண லெட்டர் எல்லாத்தையுமே அவங்களோட அம்மா எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம நோவோம் அங்கேருந்து வேறு ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறாரு. அண்ட் அப்போ தான் ஒரு நியூஸ் கேட்குறாரு, அதாவது வேர்ல்டு வார் நடக்க போகுது, அதுக்காக ஆள் எடுக்கிறோம், நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு ரேடியோவில் கேட்குறாரு. உடனே போய் ஆர்மிலேயே ஜாயின் பண்ணுறாரு. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் போரில் அவரோட ஃப்ரெண்டும் அவர் கண்ணு முன்னாடியே இறந்து போகிறாரு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏலியாக அடிப்பட்ட ஆர்மி ஆஃபீஸர்ஸில் நோவாக இருப்பான் அப்படின்னு நினச்சி நர்ஸாக கொஞ்ச நாள் வேலை பார்ப்பா. அப்போ தான் அவள் லானுன்ற ஒரு ஆஃபீஸரை மீட் பண்ணுவாள். அவருக்கு சரியாக அடிபட்டிருக்கோம். அவரும் என்ன சொல்வார்னா எனக்கு சரியானதுக்கப்புறம் நம்ம ஒரு காஃபி டேட் போகலாம் அப்படின்னு கேட்பாரு. அப்புறம் அவர் சரியானதுக்கப்புறமும் நம்ம ஏலியை பார்க்கறதுக்காக வருவார். நம்ம ஏலியும் பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் டேட் போவாங்க. அந்த அவங்க ரெண்டு பேருக்குள்ள லவ் புதுசாக ஆரம்பிக்கும். அப்போ தான் லான் என்ன கேட்பானா என்னை மேரேஜ் பண்ணிவா அப்படின்னு ஏலி கையில் கேட்பான். இதுக்கு என் பேரண்ட்ஸ் ஒத்துக்கணும்னு அவ்வளோ சொல்லுவாள். அதுக்கு லானும் என்ன சொல்லுவானா அவங்க ஆல்ரெடி ஒத்துக்கிட்டாங்க, என் கையில் நல்ல வேலை இருக்குது, நல்ல சம்பளம் இருக்குது, அண்ட் நல்ல சொத்தும் இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் இங்கே நம்ம நோவும் ஆர்மி கேம்பெல்லாம் விட்டுட்டு அவர் வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்து அவரோட அப்பாவே மீட் பண்ணுறாரு. அவரோட அப்பாவும் நோவாக்கு கிஃப்டாக வீடை விற்று செக்கு கொடுக்குறாரு. அண்ட் பேங்க்கில் லோனும் வாங்கியிருக்கேன், அதுவும் சீக்கிரமாக கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்கன்னு நம்ம நோவாவும் கேட்கும் போது, இந்த ஊர்லேயே உனக்கு பிடிச்ச அந்த பாலடிச்ச பங்களா இருக்குல்ல, அதை வாங்கி நீ வீடாக யூஸ் பண்ணிக்கோ, அதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் நோவாவும் அந்த பில்டிங்கை வாங்குறாரு. அண்ட் அதுக்கப்புறம் இந்த சந்தோஷத்தெல்லாம் ஷேர் பண்ணுன்றதுக்காக ஏலியை பார்க்க வராரு. அண்ட் பஸ்ஸில் வந்துட்டு இருக்கும்போதே நம்ம நோவா ஏலியை பார்க்குறாரு. பார்த்த உடனே பஸ்ஸை நிறுத்திட்டு அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போகிறாரு. அவங்க திடீர்னு பார்த்தா காணாமல் போயிடுறாங்க. அண்ட் அப்புறம் தான் பார்த்தா ஒரு கடையில் உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம நோவாவும் போய் பேசலான்னு பார்க்குறாரு. அப்போ தான் பார்த்தா அவங்க லான் கூட க்ளோஸாக இருக்கிறத பார்க்குறாரு. இதை பார்த்த உடனே நோவாவும் பயங்கரமாக மனசு கஷ்டப்படுறாரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இவரோட வீடை வேறு லெவலில் கட்டுறாரு. அண்ட் கட்டிகிட்டு இருக்கும்போது அவரோட அப்பாவை இறந்து போயிடுறாரு. இப்போ நம்ம நோவா கையில் இருக்கிறதுலாம் அந்த வீடு மட்டும்தான். வேறு லெவலில் செம சூப்பராக ரெடி பண்ணுறாரு. அண்ட் அதுக்கப்புறம் அதை சேலுக்கோ கொடுக்குறாரு. வாங்க வரவங்க எல்லாருமே நல்ல வேலைக்கு கேட்டாலும் நம்ம நோவா கொடுக்க மறுக்கிறாரு. அண்ட் நம்ம நோவாவோட தனிமையை போக்குறதுக்காக அவர் என்ன பண்ணுறாருனா காலையில் ஆனால் போட்டிங் போவார். அண்டு சாயந்தரம்னா அவரை பார்த்துக்கிறதுக்காக மார்த்தான்னு ஒருத்தவங்க வருவாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வாரில் அவங்களோட கனவுன இருந்த ஒரு விதவை. அவங்க அவங்களுக்கும் நம்ம நோவானா ரொம்பவே பிடிக்கும். ஆனால் நம்ம நோவாவுக்கு நினப்பு ஃபுல்லாமே ஏலி மேலே தான் இருக்குது. அப்புறம் ஏலிக்கு கல்யாண ஷாப்பிங்கும் நடக்குது. அப்போ தான் அவங்க நியூஸ் பேப்பரில் நம்ம நோவா இருக்கிறத பார்க்குறாங்க. நோவா அவ்வளோ பெரிய வீடு கட்டிக்கிறாருன்னு நியூஸ் பேப்பரில் பெருசாக போட்டிருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஏலி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஃபியான்சி இருக்கார்ல அவர் கையில் வந்து நான் ஊருக்கு ரெண்டு நாள் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கோ கிளம்புறாங்க. வந்து நம்ம நோவாவையும் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ண உடனே அவங்களுக்கு என்ன தோணுதோ தெரியல, அங்கேருந்து கிளம்பலான்னு பார்க்குறாங்க. அவங்களோட வண்டியை ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போதே நமக்கு ரியாலிட்டி வருது. ரியாலிட்டியில் அந்த பெரியவர் இருக்கார்ல அவர் வந்துட்டு டாக்டர் கூப்பிடுறாரு. அப்போ தான் அந்த பெரியவர் கையில் டாக்டர் கேட்குறாரு, உங்களுக்கு ஆல்ரெடி ரெண்டு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குல்ல அப்படின்னு. அவரும் ரெண்டு மைனர் அட்டாக் அப்படின்னு தான் சொல்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறம் செக்கப்பும் முடியுது. திரும்ப கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நம்ம நோவாவும் ஏலியோ பேசிக்கிறாங்க அவரோட வீட்டில் உட்காந்து. அதுக்கப்புறம் நோவாவும் அவங்கள டின்னர் சாப்பிட கூப்பிட்றாரு. டின்னரும் சாப்பிட்றாங்க. அப்போ தான் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இந்த இடத்துல தானே நம்ம ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம் அப்படின்னு கேட்குறாங்க. அண்ட் நம்ம நோவா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ரூம் இல்லை அது அந்த ரூம் அப்படின்னு கை காட்டுறாரு. அப்புறம் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. அப்போ தான் ஏலி என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் ரொம்பவே லவ் பண்ணலாம் அப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் கிளம்புறேன், அவங்களோட வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. அப்போ தான் நம்ம நோவா என்ன சொல்கிறாங்கன்னா நீ நாளை காலையில் வா, நான் உன்னை கூட்டிகிட்டு போய் காட்ட வேண்டிய இடம் நிறையா இருக்குது அப்படின்னு கூப்பிட்றாரு. இவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. அண்ட் திரும்ப இந்த கதை ரியாலிட்டி வருது. இந்த பெரியவரை பார்க்கறதுக்கு அவரோட ஃபேமிலிலாம் வந்திருக்காங்க. அவரும் அவரோட பசங்க பேர பசங்களெல்லாம் இந்த பாட்டிமாக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்களாம் அந்த இடத்த விட்டு போகிறாங்க. அந்த இந்த பெரியவரோட பசங்களாம் இருக்காங்களா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அப்பா நீங்கள் வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகுது, அம்மாவுக்கு எங்களுக்கு கூட அடையாளமே தெரியல, அம்மாவுக்கு நீங்கள் ஞாபகப்படுத்துறதுலாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் அம்மா எங்கே இருக்காளோ அதுதான் என்னோடய வீடுன்னு அவரும் சொல்கிறாரு. ஆமாம், இவ்வளோ நேரம் அந்த பெரியவர் சொல்லிட்டு இருந்ததுலாம் அவரோட கதை தான். நம்ம பெரியவர் தான் நோவா, அண்ட் அந்த பாட்டிமா தான் ஏலி. ரெண்டு பேரும் எப்படி சேர்ந்தாங்கன்றது தான் மீதி கதையில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் திரும்ப அந்த பாட்டிமா கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஏலி ஹோட்டல் ரூம் வந்தால் அவங்களுக்கு கால் பண்ணுறாங்க. யார் கால் பண்ணுறான்னா அவங்களோட ஃபியான்ஸே தான் கால் பண்ணுறாரு. அவர் கையில் பேசிவிட்டு அவங்கள ஃபோனை வைக்கிறாங்க. அண்ட் அடுத்த நாள் காலையில் நம்ம நோவாவே பார்க்க வராங்க. அவரும் கூட்டிகிட்டு எப்பவும் போல் ஒரு போட்டிங் போகிறாரு. அப்புறம் ரெண்டு பேரும் பேசிகிட்டே போகிறாங்க. அண்ட் அங்கே ரொம்பவே ஜோராக மழை பெய்யுது. அதுக்கப்புறம் போட்டை நிறுத்திட்டு வீட்டுக்கோ வராங்க. அப்போ தான் ஏலி என்ன கேட்குறாங்கன்னா உனக்காக நான் 7 வருஷம் காத்துட்டு இருந்தேன், நீ ஒரு லெட்டர் கூட எனக்கு போடவே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க.
அண்ட் இப்போ எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு, எல்லாமே ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்னு ஏலி சொல்கிறாங்க. அண்ட் நம்ம நோவன் என்ன சொல்கிறான்னா, உனக்காக நான் 365 நாள் 1 வருஷம் ஃபுல்லாக லெட்டர் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் இப்போவும் எதுவும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகிறாங்க. அண்ட் அடுத்த நாள் காலையில் நம்ம நோவாவையும் பார்க்க மார்த்தா வராங்க. நம்ம ஏலியும் நோவா உங்களை பற்றி நிறையா சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நம்ம மார்த்தாவும் திரும்ப அதே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மார்த்தாவும் வீட்டுக்கு போகலான்னு வராங்க. நம்ம நோவாவும் வழி அனுப்ப வராரு. அப்போ தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட ஹஸ்பண்ட் இறந்தப்போவே என்னோடய வாழ்க்கை முடிஞ்சிச்சு, சரி நீயாவது சந்தோஷமாக இரு நோவா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஏலியோட அம்மாவும் அவங்கள பார்க்க அந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னோட ஃபியான்ஸே லான் இந்த ஊரில் தான் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அவன் உன்னை பார்க்க வந்துட்டுருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நம்ம ஏலியோ என்ன சொல்கிறாங்கன்னா, 1 வருஷம் அவனுக்கு லெட்டர் போட்டிருக்கான், இதை நீ என் கிளந்து மறைச்சிருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பல மாதம் தூக்கத்தில் அழுதுலாம் உன் கண்ணுக்கு தெரியவே இல்லையாமா அப்படின்னு கேட்குறாங்க. நீ நல்லா இருக்கணும் தான் ஏலி, நான் இதெல்லாம் பண்ணன்ட்டு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போய் காட்டுறாங்க. அதுவும் அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கார் பாரு, அவரும் நானும் 25 வருஷத்துக்கு முன்னாடியே ஓடி போகலான்னு பிளான் போட்டோம், ஆனால் நாங்கள் போகிறதுக்குள்ளேயே போலீஸ் எங்களை தடுத்துட்டாங்க. அப்படி நான் போயிருந்தேன்னா உன்னோட நிலைமை நினச்சிப்பாரு, உன்னை நான் நல்லா வளர்த்துருக்க முடியுமோ, உனக்கு லான் தான் கரெக்டான சாய்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவங்கள திரும்ப கூட்டிகிட்டு வந்து நோவாவோட வீட்டிலே விடுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நோவா அனுப்பின மொத்த லெட்டரையும் தூக்கி ஏலி கையில் கொடுக்குறாங்க. ஏலியோ நோவா கையில் வந்து, நான் இங்கேருந்து போகிறேன், என்னோடய ஃபியான்ஸை இந்த ஊருக்கு தான் வந்திருக்கான், நான் அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், நான் அவனை கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் இங்கேருந்து போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம நோவும் பயங்கரமாக கோவப்படுறாரு. அப்போ நம்மளுக்குள்ளே நடந்ததுலாம் என்ன, நீ ப்ராமிஸ் பண்ணது லவ் பண்ணதுலாம் ஒன்றுமேல, உனக்கு தேவையானதெல்லாம் பணம், அவன் ரொம்பவே பணக்காரன், அதனால நீ அவன் பின்னாடி போகிற அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் நம்ம ஏலியும் அவர் கேவலமாக திட்டிட்டு, என்னை எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அண்ட் நம்ம நோவா என்ன சொல்கிறான்னா, மற்றவங்க என்ன நினைப்பாங்க, நீ என்ன நினைக்கிற, உனக்கு என்ன வேணுமோ அதை நீ சூஸ் பண்ண அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் ஏலியோ கார் எடுத்துகிட்டு வராங்க. அப்போ தான் நோவா அனுப்புன லெட்டரை படித்து பார்க்குறாங்க. அப்புறம் லான் கேலியே வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அண்ட் லானை என்ன சொல்கிறான்னா, இப்போ நான் 1-2 விஷயம் தான் பண்ணணும், ஒன்று நான் அவனை அடித்து சாவடிக்கணும், இல்லைன்னா உனக்கு யார் வேணுமோ நான் உன்னை சூஸ் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. உன்னை ஃபோர்ஸ் பண்ணி உன்னை இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்க வைக்க என்னால் முடியாது அப்படின்னு அவரும் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஏலியோ நோவா கையில் வராங்க. அண்ட் நோவாவும் ஏலியோ ஒன்று சேர்றாங்க. இந்த கதையெல்லாம் சொல்லி முடிக்கும் போது அந்த பாட்டிமா இருக்காங்களா, அதாவது நம்ம ஏலி இருக்காங்களே, அவங்களுக்கும் எல்லாமே ஞாபகம் வருதா. அண்ட் நம்ம பெரியவர் இருக்கார்ல, அதாவது நம்ம நோவா இருக்கார்ல, அவர் கையில் எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு, போன வாட்டி எனக்கு ஞாபகம் வரும்போது எவ்வளோ நேரம் அது தாங்குச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அவரும் நீ போன வாட்டி 5 நிமிஷம் தான் ஞாபகம் வச்சிருந்த அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் ரெண்டு பேரும் பேசிட்டே டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு திரும்ப மறந்து போயிடுது, நீ யார், நீ எதுக்கு என் பக்கத்தில் டான்ஸ் ஆடிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அண்ட் என் கிட்ட வராதன் பயங்கரமாக கத்துறாங்க. அண்ட் உடனே நம்ம டாக்டர்ஸ்லாம் ஓடி வந்து அவங்களுக்கு ஊசி போட்டு மயக்கமாக வைக்கிறாங்க. அண்ட் இதெல்லாம் பார்த்து நம்ம நோவாவும் பயங்கரமாக வருத்தப்படுறாரு. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம நோவாவுக்கும் உடம்புல சின்னதாக பிரச்சனை வருது, அவர் டாக்டர்ஸ்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்புறம் நோவாவும் அன்னைக்கு நைட்டே குணமாயிடுறாரு. குணமானதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, வெளியே வந்து நம்ம ஏலியை பார்க்கலான்னு வர்றாரு. நர்ஸ்லாம் இப்போ பார்க்காதீங்க, இப்போ பார்க்கறது நல்லதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்காத ஏலியை போய் பார்க்குறாரு. அவங்களுக்கு எல்லாமே இப்போ ஞாபகம் வந்திருக்கு. அண்ட் நோவா கையில் கேட்குறாங்க, நான் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே மறந்துட்டேன், நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு நம்ம லவ் மேலே நம்பிக்கை இருக்குது, நம்ம கடைசி வரையும் ஒன்றா தான் இருப்போம், உனக்கு கடைசி வரைக்கும் நான் ஞாபகப்படுத்த ட்ரை பண்ணுவேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரே பெட்டில் தூங்குறாங்க. அண்ட் அடுத்த நாள் காலையில் எல்லாருமே வந்து பார்க்கும்போது நம்ம நோவாவும் எலியும் இறந்து கிடக்குறாங்க. அண்ட் அதோட இந்த படம் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அண்ட் இந்த மாதிரி படத்தை நான் எதனா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். நீங்கள் கேட்ட மூவிஸ்லாம் நான் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஃபேமிலிக்கோ ஷேர் பண்ணுங்கள். பாய்.